Hi friends, welcome to Viji's Tamil Food Samayal. Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சவுத் இந்தியன்ஸோட ஸ்பெஷல் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதாவது கிரிப்சியா ஃபுல்ஃபியா நல்லா பனானா பஜ்ஜி தான் செய்ய போறோம். டீ கடைகளில் தமிழ்நாட்டில் டீ கடைகளில் சவுத் இந்தியன்ஸில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ரொம்ப கிரிப்சியாகவும் அதே டயத்தில் செமையாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம். கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், மைதா மாவு 1/2 கப், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், வத்தல் பொடி 1 ஸ்பூன், அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், பஜ்ஜி கலர் பவுடர் அதாவது ரெட் ரெட்டிஷாக இருக்க கலர் பவுடர் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வாழைக்காய் 1. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதோட 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது நான் எடுத்திருக்க அளவு ஒரு வாழைக்காய்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதோட சோடாப்பு சேர்த்துருக்கேன். சோடாப்பு நல்லா புல்ஃபியாக வர்றதுக்கு, நம்ம பஃபியாக வரும், அதுக்காக சோடாப்பு சேர்த்துருக்கேன். இல்லைனா கொஞ்சம் ஃப்ளாட்டாக வரும். ஸோ அதோட 1 ஸ்பூன் வத்தல் பொடி, அப்புறம் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இந்த டீ கடை டேஸ்டில் செமையாக இருக்கும். அப்புறம் ஃபுட் கலர் பஜ்ஜி, பஜ்ஜி ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதில் நம்ம என்ன ட்ரிக் அப்படின்னா, நமக்கு பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா அரிசி மாவு கம்பல்சரியாக சேர்க்கணும். அரிசி மாவு சேர்த்தாதான் பஜ்ஜிக்கு அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதே மாதிரி பஜ்ஜி ஃபுல்ஃபியாக வரணும் அப்படின்னா நமக்கு அதில் ஆப்போசோடாப்பு கண்டிப்பாக சேர்க்கணும், இல்லைன்னா ஃப்ளாட்டாக வரும். அப்புறம் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, தண்ணி கரெக்டான அளவில் சேர்க்கணும். தண்ணி எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே குடிக்கும். தண்ணி அதாவது மாவு தண்ணி எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா, அதாவது இட்லி மாவு அளவுக்கு கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு அளவுக்கு கொஞ்சம் லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ஒரு பக்கத்தில் வச்சிடலாம். ஸோ இப்போ வாழைக்காய் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற வாழைக்காய், கொஞ்சம் பெண்டு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்க வாழைக்காய் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பஜ்ஜிகள் சீவும் போது நல்லா நேராக ஒன்று போல வரும், நீட்டாக இருக்கும், சூப்பராக வரும், பஜ்ஜி நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னை டாப் ஸ்கின்னை கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா அந்த திக்னஸ் அந்த தோல் இருக்கிறது நமக்கு அதாவது வேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம பஜ்ஜி சீவுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கேன், உட்டன் பலகை செப்பரேட்டாக கிடச்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த கேரட் துருவுறதுல இதில் மேலே வாழைக்காய் பஜ்ஜி சீவுறதுக்கு நமக்கு இருக்கும். ஸோ இதில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் பஜ்ஜி அந்த வாழைக்காவை கொஞ்சம் அழுத்தமாக இறுக்கமாக பிடிச்சிட்டு கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சூப்பராக நமக்கு வரும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, வாழைக்காய் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதாவது ஈவனாக பெண்டு இல்லாமல் சில வாழைக்காயெல்லாம் பெண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வச்சு பண்ணோம்னா பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், வாழைக்காவை இந்த திக்னஸில் சீச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ மாவில் என்ன பண்ணிக்கணும், ஒரு வாழைக்காய் பீஸை எடுத்து நல்லா டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மாவை நல்லா ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கோ, ஹாட்டாக நல்லா ஹாட்டாக இருக்க ஆயிலில் அதாவது ஃப்ளேமும் ஃபுல்லாக இருக்கணும், ஹாட்டாக இருக்க ஆயிலில் நம்ம ஒன்றுனா போட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்ட உடனே கரண்டி எதுவும் போட்டக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக பஃபி நல்லா கரண்டி விடாமல் இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேலே எல்லாமே அதே டயத்தில் ஃபுல்ஃபியாகவும் வரும் பாருங்கள். உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும் ஹாட்டாக இருக்கணும் ஆயில் இதில் என்ன கன்சிஸ்டன்சினா, ஆயில் நல்லா ஹாட்டாக இருக்கணும், ட்ராப் நம்ம ஃப்ளேமும் ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ளேம் லோவில் இருந்தது அப்படின்னா நமக்கு பஜ்ஜி ஃப்ளாட்டாக தான் வரும், ஃபுல்ஃபியாக வராது. அதே டயத்தில் நமக்கு லிக்விடாகவும் இருந்தாலும் ஃபுல்ஃபியாக வராது உங்களுக்கு, அது சோடாப்பு போட்டால் தான் ஃபுல்ஃபியாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக நமக்கு அதே பந்து மாதிரி உருண்டு வந்திருக்கு பாருங்கள் மேலே, நல்லா ஃபுல்ஃபியாக உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே பஜ்ஜிலாம் மேலே எழுப்பி வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு வந்திருக்கும், நம்ம திருப்பி விட்டலாம். கொஞ்சம் ஃபுல்ஃபியாக வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை நம்ம மீடியம் பண்ணிக்கலாம். மீடியம் பண்ணால் தான் நமக்கு உள்ளே உள்ளதெல்லாம் குக் ஆகும். ஸோ அதே டயத்தில் லைட்டாக நம்ம சின்னக்கவல்லி அல்லது கரண்டி வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம சூப்பராக இருக்க இந்த பஜ்ஜிகளை நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது, டீ கடையில் செய்கிற பஜ்ஜி மாதிரியேவும் இதை சட்னியோட நம்ம ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். சுகம் தரும் சுவை சேர்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.